तस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देहायग्रीवमहम् प्रपद्ये। ज्ञानभक्त्यादिसत्सम्पत्प्रदायिन्यनुकम्पया द्वादशा विधिवीक्षस्व वेदान्ताचार्यवर्यमाम् वासो हृत्वा दिनकरसुता सन्निधौ वल्लवीनाम् लीलास्मेरो जयति ललितामास्थितः कुन्दशाखाम् सव्रीळाभिस्तदनुवदने ताभिरभ्यर्थ्यमाने कहमीकश्चित् करकमलयोः अञ्जलिं याचमानः। स्वामि देशिकन् விஷ்ணாவதாரத்து கண்ணனை விஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் செய்த சேஷ்டிட்டங்களை பாலகிருஷ்ணனை அப்படியே பிரத்யக்ஷமாக சேவித்து அனுபவித்து அந்த அனுபவித்ததனுடைய வெளிப்பாட்டினாலே இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறார் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம். அது அப்படியே அனுபவம், வேற எதுவுமே இல்லை. இது யாரால நேர சேவிக்க முடியுமோ அவளாலதான் இப்படி எல்லாம் வர்ணனை பண்ண முடியும். என்னதான் இருந்தாலும் அங்க சொல்லிருக்கு இங்க சொல்லிருக்கு அதை சொல்றோம் இதை சொல்றோம் சொல்லி பார்த்து அதை பார்த்து சொன்னோம் எப்படி இருக்கும்னு சொன்ன நேர சேவிச்சுட்டு நேர பார்த்துட்டு சொல்றவளுடைய ஒரு வர்ணனை இருக்க அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை கேட்டுட்டு சொல்றவாளுடைய வார்த்தை இருக்க அது வேற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். இது கிருஷ்ணன சுவாமி தேசிகன் அப்படியே பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறார். அந்த அனுபவிச்சு அனுபவ பரிவாகமாக வரக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இந்த கோபால விம்சதி முழுக்க. இதற்கு முன் ஸ்லோகத்துல சுவாமி பிரார்த்தனை பண்ணார், அவ்யாத் நம்மளை ரட்சிக்கட்டும் என்று சொன்னார். யார் ரட்சிக்கட்டும்? வல்லவி வல்லபா நகா ரவ்ய அவ்யாத். அந்த திருவாயர்பாடியில இருந்த 500,000 கோபிமார்களுக்கும் வல்லபனாக இருந்த மிகவும் பிரீத்தி பாத்திரமாக இருந்த கண்ணன் நம்மை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக சாதித்தார் அந்த ஸ்லோகத்திலே வாரிக்கிறீர். அதிலே ரொம்ப அந்த யமுனை ஆற்றங்கரையிலே கோபியர்களோடு கண்ணன் சேர்ந்து கொண்டு ஜலக்கிரீடை செய்ததை சொல்லுகின்றார். ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்த நிலையை அனுபவித்து அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அந்த பரம சந்துஷ்டனான கிருஷ்ணன் நம் எல்லோரையும் ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்திலே ஜலக்கிரீடையே வர்ணனம் பண்ணுகின்றார். அற்புதமான ஒரு விஷயம் இது. யமுனை ஆற்றங்கரையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யமுனை ஆற்றங்கரையிலே சற்று முன்பு இதற்கு முன் ஸ்லோகத்தாலே பார்த்தோம், பிரத்யாலீட ஸ்திதிமதிகதாம் பிராப்த காடாங்கபாணியும் பஷ்டாதீஷன் மெலிதனம் பிரயசியும் பிரேட்சமானகா என்பதாக. ஒரு பெண் கையில் பீச்சாங்குழலை வைத்துக் கொண்டு கண்ணனை அந்த பீச்சாங்குழலினாலே அந்த நீரை பாய்ச்சி கண்ணன் கண்ணை மூடிக்கொள்ளும்படியாக பண்ணுகிறாளாம். இப்படி பண்ணுகின்ற அவள் பின்பக்கமாக சென்று அவள் கையில் இருந்த பீச்சாங்குழலை வாங்கி தாம் அதை அவள் முகத்தில் பீச்சுவதற்காக பிரயத்தனம் செய்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். இங்கு சுவாமி தேசிகன் யதவாபியதயத்திலே அனுபவிக்கின்றார். இந்த பெண்கள் எல்லோரும் பீச்சாங்குழலாலே கண்ணனுடைய முகத்திலே ஜலத்தை பீச்சுகிறார்கள். இந்த ஜலத்தை வேகமாக பீச்சுவதனாலே அவர் கண்ணை மூடிக்கிறாராம். அந்த மூடிக்கிறேர் சில உடனே கண்ணை திறக்கிறே. அந்த மூடி மூடி கண்ணை திறக்கிறது இருக்க பகலும் இரவும் மாறி மாறி வரா மாதிரி இருந்துட்டு இருக்கான். எப்படி எல்லாம் ஒரு அனுபவம் பாருங்க.
இது ஒரு லைட் ஷோ மாதிரி. இந்த லைட் ஷோல பார்த்தோம்னாக்கா ஒரு க்ஷணம் அணையும், ஒரு க்ஷணம் அது பிரகாசமா இருக்கும். அந்த அணையறதும் பிரகாசமும் இருந்துன்னாக்கா அந்த வஸ்துவை ரொம்ப நல்லா காண்பிச்சு கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கும். இப்படி அதோட இல்லாத அந்த வஸ்துவை முழுசா பார்க்கணும், முழுசா பார்க்கணும்னு ஒரு ஆசையினால அந்த வஸ்து மேலேயே ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்படியாக பண்ணும். அதே மாதிரி அந்த பெருமாளுடைய கண், பெருமாள் கண்ணை மூடினேருனாக்கா அப்ப என்னாகும், அது இரவாயிடுறது. பெருமாள் கண்ணை திறந்தேருனாக்கா அது பகலாயிடுறதுதான். அந்த சூரிய வெளிச்சமும் சந்திரனுடைய வெளிச்சமும் மாறி மாறி வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு அனுபவிக்கிறார். அதோட மாத்திரமில்ல, அந்த சூரிய வெளிச்சம் இருக்கச்சே இவர்களுடைய முகங்கள் எல்லாம் அங்க திருவாயிருபாடியில இருந்துட்டு இருக்கிற 5 லட்சம் கோபியர்களுடைய முகங்கள் எல்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருக்கின்ற முகங்கள் சூரிய வெளிச்சம் பட்டவுடனே பிரகாசத்தை அடைகிறது. அந்த ஏன்னா தாமரப்பூ வந்து சூரிய வெளிச்சத்துல தான் பிரகாசத்தை அடையும், மலரும். அதே மாதிரி இந்த சூரிய வெளிச்சம் போயிடுத்துனாக்கா தாமரைப்பூ கும்பி போயிடுமா. இவாளுடைய முகங்கள் கூட பிரகாசத்தை அடையிறதும் பிரகாசம் இல்லாமல் பிரகாசத்தை இழக்கிறதுமாக மாறி மாறி அந்த முகங்கள்லாம் இருந்தன என்று சொல்லுகின்றார். இது எப்படி பிரகாசம் ஒரே மாதிரியா தானே இருக்கும், இவ முகத்துல பிரகாசத்தை அடையிறது பிரகாசத்தை இழக்கிறதுன்றது எப்படி வரும்னு கேட்டா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பெருமாளுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் தான், கட்டாட்சம் பட்டுதுன்னாக்க கட்டாட்சமாக சூரிய ஒளி பட்டுதுன்னாக்க இவர்களுடைய முகமாகிற ஒரு தாமரப்பு மலர்கிறது. பெருமாள் கண்ணை மூடின்ட்டேர்னாக்கா அந்த கட்டாட்சம் வேலை, அந்த கட்டாட்சம் வேலைன்னா இவ முகம் கும்பி போயிட்டுருக்கோம். இவ்வளவுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளவு அழகா கொண்டு வர்றாருன்னு பார்க்கணும். அப்படி இந்த யமுனா நதி கரையில இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அண்ணனுடன் அனுபவித்த ஒரு அனுபவத்தை சுவாமி பிரத்யட்சமாக சேவித்து அதை நமக்கு அருளி செய்தார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே அதுல அப்பேற்பட்ட கிருஷ்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்று பிரார்த்தித்தார். இந்த ஸ்லோகத்திலே அந்த யமுனையின் கரையிலே கோபியர்கள் தங்களது வஸ்திரங்களை அப்படியே மடிச்சு வச்சுட்டு அவர்கள் யமுனையில் இறங்கி தீர்த்தமாடுகிறார்கள், நீராடுகிறார்கள். அவர்கள் எழுந்து வந்தவுடனே பழையபடி அந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்வதற்காக பார்க்கிறார்கள். அந்த வஸ்திரங்கள் காணும், அந்த வஸ்திரம் இப்படி எங்க போச்சு எங்க போச்சுன்னு தெரியலேன்னு இப்படி பாக்குறா. பார்த்தாக்க அங்க மேல ஒரு குந்தமரம் இருந்துருக்கு. அந்த குந்தமரத்துல எல்லாருடைய வஸ்திரங்களும் தொங்க விட்டுருக்குதான். இத பார்த்த உடனே சரி நாம எடுத்துருவோம், போய் பரவாயில்ல ஏகாந்தமா தான் இருக்கு, நம்ம போய் எடுத்துருவோம்னு இவா பாக்குறா. அங்க பார்த்தா கண்ணன், கண்ணன் தன்னுடைய சகாக்கள் இவா எல்லாருமா உட்கானு இருக்காங்க. இப்போ எப்படி போய் எடுத்து போறதுன்றத பத்தியும், அப்ப கண்ணன் எப்படி அந்த வஸ்திரங்களை கொடுக்கிறேன்றத பத்தியும் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்துல அருளி செய்கிறார். வாசோஹ்ருத்வாந்தினகரசுதாசந்நிதௌவல்லவீனாம் லீலாஸ்மேரஹ ஜயதி லலிதாஹம் மாஸ்திதஃ குந்தஷாகாம் சவ்ரீணாபிஸ்ததனுவசனேதாபிரப்யர்த்யமானே காமீஹி கஷ்சிதி கரகமலயோஹ அஞ்சலிம் யாச்சமானஹ. பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 22வது அத்தியாயத்துல இந்த நீராடுதலை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைச்சு பாக்குறேன், சில சமயங்கள்ல நாம ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிற சமயத்துல நடக்காத கணக்கு போயிடுத்துனாக்கா இப்போ நம்மளுடைய தௌர்பாகியம் இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு,
நாம நினைக்கிற காரியம் இன்னைக்கு நடக்கல, என்ன பண்றது, நாம தப்பு பண்றோமோ என்றெல்லாம் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். அதுவும் ஒரு கமிட்மெண்ட்டா ஹானர் பண்ணணும்னு சொல்லச்சே அது பண்ண முடியாத போயிடுச்சுனாக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். ஆனா நமக்கு ஒரு பக்குவம் வரலன்னு அடிக்கடி நமக்கு தோணும், எனக்கு அடையனுக்கு தோன்றது. என்ன பக்குவம் வரலன்னா, நாம இருமாந்து இந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்றோம், நாம தான் டிஸ்போஸ் பண்றோம், நாம தான் அதை பண்றோம்னு நினைச்சோம்னாக்கா கண்டிப்பா அது நடக்கிறது இல்லை. அது எம்பெருமானுடைய சங்கல்பம் இப்படி நடக்கணும்னு இருந்ததுன்னாக்கா இது நடக்க போறது, இது நடக்கணும்னு இல்லைன்னா இது நடக்க போறது இல்லைன்ற அந்த பாவம் நமக்கு வரமாட்டேன்றது. அதனாலதான் இப்படிப்பட்ட கேதல்லாம் ஏற்படுறது. சரி, பகவத் சங்கல்பம் இந்த வாரம் இந்த உபன்யாசம் இல்லை போல் இருக்கு, அடுத்த வாரத்துல இந்த உபன்யாசம் அமையட்டும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு போனாக்கா அது ஒண்ணுமே ஆகாது. ஆனா நாம பண்றதா நினைச்சுட்டு ஐயோ இந்த மாசம் இந்த வாரம் நாம பண்ணாது போயிட்டுமே பண்ணாது போயிட்டுமேன்னு ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஆனா இந்த வாரம் இல்லாட்டா கூட அடுத்த வாரம் சொல்லச்சே இன்னும் ஒரு மிக சிறப்பாக இன்னும் சில விசேஷங்களோட செய்யும்படியான பாக்கியத்தை பெருமாள் நமக்கு கொடுப்பார்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோண மாட்டேன்றது. இது இது எல்லாருக்கும் இருக்கிறதுதான், அது ரொம்பவே எனக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த பாகவதத்துல இது என்னதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த கோபால விம்சதி உபன்யாசத்தும் இந்த மார்கழி மாசத்துல முடியும்னு நினைக்கல. மார்கழி மாசத்துக்கு முன்னையே முடிஞ்சு போயிடும்னு நான் நினைச்சிருந்தேன் நான். ஆனா இந்த மார்கழி மாசத்துல தான் முடியணும்னு அந்த பகவத் சங்கல்பம் இருக்கா போல இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த மார்கழி மாசத்தை பத்தி விசிஷ்ய குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு அத்தியாயம், பாகவதத்துல வரக்கூடிய அத்தியாய விஷயத்தை இந்த மாசத்துல அதுவும் இந்த பிராம்ம முகூர்த்தத்துல உங்களோட பகிரும்படியான ஒரு பாக்கியத்தை எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கார். இத தெரிஞ்சுக்காத நான் போன வாரம் முடிக்கலையே, அதுக்கு முன் வாரம் முடிக்கலையேன்னு நான் ஆதங்கப்பட்டேன். ஆனா அது பெருமாள் எல்லாம் நல்லத்துக்கு தான் பண்றேன்ற புத்தி இனிமேலாவது இந்த வேதாந்தம் நமக்கு ஏற்படணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இதுல 22வது அத்தியாயத்துல பாகவதத்துல சொல்லுகின்ற, கோபிகள் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு திருவாயிரப்பாடியில் இருந்திருக்கிற 5 லட்சம் கோபியர்களும் தங்களுக்கு கண்ணனோட ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட வேண்டும், கண்ணனோடு தாங்கள் சேர வேண்டும் என்பதற்காக 1 மாச காலம் அவர்கள் ஒரு விரதத்தை அனுஷ்டித்தார்கள் என்று சொல்லுகின்றார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்த விரஜகுமாரிகா சேருஹவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன்யத்யநவ்ரதாம் ஆப்ளுத்யாம்பசி காளிந்த்யா ஜலாந்தே சோதிதே ருணே கிருத்வா பிரதிகிருதிம் தேவிம் ஆனச்சுஹோன்றபசைகதிம் கந்தேர் மால்யைஹி சுரபிபிஹி பலிபிஹி தூபதீபகைஹி உச்சாவதைச்சோபஹாரைஹி பிரவாளஃபலதண்டுலைஹி காத்யாயனி மகாபாகே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நம. இந்த திருவாயிரப்பாடியில் இருந்துட்டு இருக்கிற நந்தகுமாரிகள் எல்லாம் இந்த 1 மாச காலத்துல ஹேமந்த பிரசவல முதல் மாசத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த காளிந்தி நதியில யமுனா நதியில தீர்த்தமாடி ஜலாந்தே ஜோதி அருணோதய காலத்துல சூரியோதயத்துக்கு முன்னையே தீர்த்தமாடி அங்க காத்யாயினின்னு சொல்லக்கூடிய தேவியை பூஜித்தார்கள் சொல்ற. இந்த காத்யாயினியன்னு சொன்னாலும் கூட எல்லாம் மகாலட்சுமி தான் சொல்ற. ஏன்னா பெண்கள் பெண்களுக்கு தங்களுக்கு நாயக்கியாக இருக்கின்ற தாயார் இடத்துல தான் பிரார்த்தனை பண்ண முடியும், சாட்சாத்தா பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றதை காட்டலாம். அந்த மணல்ல அந்த காத்யாயினி ரூபமாக ஒரு ரூபத்தை பண்ணி அவளுக்கு அந்த அந்த காத்யாயினிக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்த உபகாரத்தெல்லாம் நிவேதனம் பண்ணி அவளிடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். என்ன பிரார்த்தனை அப்படின்னு, அந்த கோபசுத்தம் தேவி பதிமே குருதே நமஹா,
உனக்கு நாங்கள் பண்ணுகின்ற பிரணாமம் எதுக்காகனா, நந்தகோபருடைய குமாரராக இருந்திருக்கிற கண்ணனை நாங்கள் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு நாள் ரெண்டு வாரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு மாச காலம் கிருஷ்ணனிடத்திலேயே மனத்தை வைத்து ஒரு மாச காலம் இவர்கள் பிரார்த்தனை பண்ணுகிறார்கள், இந்த பூஜையை நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி நான் அனுஷ்டிக்கும் பொழுது நத்யாங் கதாச்சித் ஆகத்ய தீரே நிக்ஷிப்ப பூர்வவத் வாசாம்சி கிருஷ்ணம் காயந்தியாம் விஜக்ருஹு சலிலே முதாம். உத்தரா வரல, அத்தனை பேருமா வந்திருக்கா, அத்தனை பேருமா வந்திருக்கா, 5 லட்சம் பேருமா வந்திருக்கா, எல்லாரடியும் எல்லாருமே கண்ணனை சேவிக்கிறார். போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாரா இந்தருளேலோரிம்பாவாய். எல்லாம் இதுல எப்படி பாக்கணும், ஒத்தி கேட்கிறா நீ வாமா போனோம் அப்படின்னு சொன்னா, தானு போன நாழி ஆயிடுத்து வான்னு கூப்பிடுற, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னா, எல்லாரும் வந்தாச்சு அப்ப நீ எப்படி வந்திருக்க அப்படின்னா, எல்லாரும் போயிட்டே இருந்துட்டு இருக்கா, நான் அவளை ஒரு நிமிஷம் நிறுத்தி இதுல பார்த்தா ஒத்தி காணமேன்னு தோணித்து ஒன்னு ஐட்டம் போனோன்ட்டு நான் வந்திருக்கேன். போவான் போகின்றான் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னை எழுப்புறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஒருத்தருக்கு கூட அந்த கிருஷ்ணானுபவத்துல குறவு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு அத்தனை பேருமா யமுனா நதி தீரத்துல வந்திருக்கான். அந்த யமுனா நதி தீரத்துல எல்லாரும் கிருஷ்ணனுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டு கிருஷ்ணனுடைய விருத்தாந்தங்களை சொல்லிக்கொண்டு ரொம்ப கம்பீரமாக யமுனையில தீர்த்தமாடுறாளாம். அத்தனை பேரும் பார்க்கணும், எவ்வளவு குளிரா இருக்கும்னு பார்க்கணும். இங்கே நம்ம குளிர் தாழ்ல எப்படாப்பா மாசம் மார்கழி மாசம் முடிய போறதுன்னு நமக்கு தோணிட்டு இருக்குது. ஆனா அத்தனை பேரும் அந்த குளிர்ல யமுனையில உஷா தீர்த்தமாடி தீர்த்தமாடுறாளாம். அப்படி நத்யாங் கதாச்சித்து ஆகத்திய தீரே நிக்ஷிப்பு பூர்வவத்து அப்படின்னா, இவாள்லாம் என்ன பண்றா, தன்னுடைய சேலைகளை ஏற்கனவே இருக்க மாதிரி கரமேல வச்சுட்டு தீர்த்தமாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கிராமத்து வழக்கங்கள். கிராமத்துல இப்ப இருக்கிறது எல்லாம் மாறி போச்சு, அது வேற விஷயம். அந்த காலத்துல கூரைகள், அதாவது அவளுக்கு புடவைன்னாக்கா ஒரு புடவைதான் இருக்கும், இல்ல ரெண்டு புடவைதான் இருந்துட்டு இருக்கும், அந்த ரெண்டு புடவைய மாத்தி மாத்தி உடுத்தின்னு இருக்கவளா இருப்பா. இது தரித்திர பிரயுக்தமானது, அவளுடைய இல்லாமையினால ஏற்பட்டது. இப்ப மாதிரி ஒவ்வொரு ஆத்துலயும் பார்த்தோம்னா பீரோவை திறந்தா விழற மாதிரி அத்தனை ட்ரெஸ் கிடையாது அந்த காலத்துல. இவ என்ன பண்ணுவா, எந்த வஸ்திரம், அது ஒண்ணு, இந்த மாசங்கள்லாம் துணி எல்லாம் சரியா வளராது, பனியில உலந்த துணியை சட்டுன்னு ஈரமாக்குறதுக்கு யாருமே விரும்ப மாட்டா. இது ஆட்சியர்களுடைய நிலைப்பாடு. நானே கிராமங்கள்ல பாத்திருக்கேன், இவ எல்லாரும் இது பண்ணுவா, ஒரு சின்ன வஸ்திரத்தை அணிஞ்சுட்டு தீர்த்தமாட வேண்டியது, ஆண்களோ பெண்களோ கரையேறி வந்த உடனே பழைய துணியை உடுத்திட்டு அப்படியே பட்டு போயிடுவா, அந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்றது வழக்கம் இருக்கு. அதே மாதிரி இவாள என்ன பண்ணிருக்கான், கரையில தங்கள் அவ உடுத்திட்டு வந்த வஸ்திரங்கள்லாம் தன்னை மடிச்சு மேல வச்சுட்டு இவ தீர்த்தமாடிருக்கா, இவ தீர்த்தமாடுறதுக்கு இறங்கியிருக்கா. இத பார்த்துட்டே இருக்கிறான் கண்ணன். இவ பண்ற காரியம் தப்புன்னு அவருக்கு தோன்றது. என்ன தப்பு, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆமா பெரிய தப்பு இருந்துருக்கு. நாம தீர்த்தமாடுறோம்னா வருண பகவான், நாம தீர்த்தமாடச்சே பிரார்த்தனை பண்ணணும். அந்த வருண பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாம தீர்த்தமாடணும். இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல அகமர்ஷண சூக்தம்னு ஒரு சூக்தம், அந்த சூத்திர அந்த சூக்தத்தை சொல்லி தீர்த்தமாடணும்னு சொல்லிருக்கு. அதுல என்ன, இமம்மே கங்கை யமுனே சரஸ்வதி சுதிஸ்தோமகம் சச்ச தாபருஷ்ணியா அசைக்னியா மருத்ருதே ரிதஸ்தஜார்ஜி கீயே சுருணியா சுஷோமயா
என்றெல்லாம் சொல்லி எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இங்க நம்ம எந்த இடத்துல தீர்த்தமாடினாலும் அந்த இடத்துல வந்து அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் சாநித்தியம் படுறதாக நாம நினைச்சிருந்து அந்த புண்ணிய தீர்த்தத்துல நாம தீர்த்தமாடணும். ஹிரண்யசிங்கம்பரணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாஜிதா தென்மயா புத்தமசாதூனாம் பாபேபியச்ச பிரதிக்ரஹா தன்மே மனசா வாசா கர்மணா வாதஸ்கிருதம் கிருதம் மயா ஹதேன பாபேன ஜீவா பிசரதசதம். கிரண்யசிங் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாச்சிதா, நான் யாச்சிக்கிறேன் எனக்கு தீர்த்தத்தை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. என்னென்ன கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வருண பகவான் இடத்துல வருணனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றது. என்மயா புக்த மசாது நாம் பாபேபியஸ்ட பிரதிகிரகாம், நான் அதாவது சில செயல்கள்லாம் செய்யக்கூடாத செயல்கள்லாம் செய்திருப்பேன், அதனால வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் போக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணும். தன்மே வருணா வருணோ ராஜா பாணினாஹ்யவபரிஷத்து சோஹம பாபஹா. இப்படி அந்த வருண பகவான் அதாவது வருணனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாளுடைய ஸ்பரிசத்தினால அந்த வருணனுடைய ஸ்பரிசத்தினால அபாபகா நான் பாபம் இல்லாதவனாக ஆகட்டும் என்று பிரார்த்தனை பண்றேன். அப்படி எல்லாம் ஒரு தேவதை இடத்துல நாம போய் தீர்த்தமாடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அங்க தீர்த்தமாடிச்சு தேவஹேளனம் பண்ணக்கூடாது. தேவஹேளனம்னாக்க என்னன்னா அந்த தீர்த்தமாடுற சமயத்துல ஆடை இல்லாமல் தீர்த்தமாடுறதுன்றது இருக்க அது தேவஹேளனம். தேவதைகளையே பரிகாசம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்குமா, அந்த தேவஹேளனம் பண்ணுமானா அது பெரிய மகா பாபம். அந்த பாபம் இவர்களுக்கு வந்துடுறதுன்னு பெருமாள் கண்ணன் பார்த்தேராம். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு சொன்னாதானே அது தெரியும். இது சாதாரணமா போய் கிருஷ்ணனிடத்துல கிருஷ்ணன் வந்து கோபியர்களிடத்துல சொன்னா சபாரி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணா தேவஹேளனம்னாக்க நாங்க என்னப்பா இன்னைக்கு நேத்தியா பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ நாளா இதே மாதிரிதான் நாங்க தீர்த்தம் ஆடிட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்து சொல்றியா நான் ஒத்துக்க மாட்டேன் போன்னு சொல்லிட்டாள்னாக்கா என்ன பண்றது, அவளுக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்கணும் என்பதற்காக பெருமாள் செய்யற காரியம். வாசோஹ்ருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனாம், வல்லவீனாம் கோபிமார்களுடைய வாசகா வஸ்திரத்தைன்னு சொல்லத்தே ஜாத்திய கவசனம் இந்தியர்ல அவளுடைய கோபிமார்களுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் ஹிருத்வா என்ன அப்படியே அவள் அதாவது அபஹாரம் பண்றது. அபஹாரம் பண்றதுன்னா ஒருத்தருக்கு தெரியாத எடுத்துக்கிறது இருக்க அது அபஹாரம், அப்படியே எடுத்துக்கிறது. இது மொத்தத்தையும் எடுத்துன்னு தேரான். தினகரசுதா சந்நிதௌ யமுனையினுடைய சூரிய புத்திரியான யமுனி அந்த யமுனையினுடைய சகாசத்திலே அதாவது யமுனையில தீர்த்தமாடுறா, தீர்த்தமாடிச்சு இப்ப யமுனையின் இடத்துல தானே இவ அபச்சாரப்படுறா, இவ அபச்சாரப்படுறதுனால யமுனை யாரெல்லாம் யாரிடத்துல அபச்சாரப்படுறாளோ அவ எதிரியே அவளுக்கு ஒரு பரிபவத்தை ஏற்படுத்திட்டமான்னாக்கா அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருமோ இல்லையோ, அந்த மாதிரியாக இவ பத்த பேரும் யமுனையின் இடத்துல அபச்சாரப்படுறதுனால யமுனை முன்பாகவே அவர்களுக்கு ஒரு பரிபவத்தை ஏற்படுத்தணும்னு கண்ணன் என்ன பண்றார், வாசோஹ்ருத்வா தினகரசுதா சந்நிதௌ வல்லவீனாம், தினகரசுதா சந்நிதௌ அவளுக்கு முன்பாகவே பரிபவப்படுத்துறவராக லீலாஸ்மேரக இவளுடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவர் தூக்கி வந்துட்டு ஒரு புன்சிரிப்போட இருந்திருக்கிறாராம் பெருமாள். யமுனைக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்பப்போ சிக்ஷித்து கொடுக்கறது ஆச்சாரியால், அதாவது நமக்கு தெரியாதத அறிந்து கொள்ளும்படியாக பண்ணுவது ஆச்சாரியர்களுடைய கடமை. காலித்தியே சாசிதாரம் என்று சுவாமி சாதிக்கின்றார் நியாச விம்சதியில ஆச்சாரிய லட்சணத்தை. நாம தவறு நடந்தோமானாக்க பண்ணமானாக்க நீ பண்றது தவறுன்னு சுட்டி காண்பிக்கணும், இது ஆச்சாரியனுடைய லட்சணம். இது எல்லாரும் நினைச்சிருந்த சரி பரவாயில்ல இவர் நமக்கு பண்ற ஆகையில இவர்கிட்ட எப்படி சொல்றது, நான் சொன்னா இவ தப்பா நினைச்சுப்பாளோன்னு எல்லாம் நினைக்க கூடாது. அவ தப்பா நினைச்சுக்கிறாளோ நினைச்சுக்கலையோ அதை பத்தி வேற விஷயம்,
சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த சாஸ்திரத்தை நாம அவளுக்கு தெரியப்படுத்தணும் என்பது ஆச்சாரியர்களுடைய ஒரு லட்சணம். ஒரு நிகழ்ச்சி அடைய விஜ்ஞாபனம் பண்றேன். ஐயா சுவாமி எழுந்தருள் இருந்தார். ஐயா சுவாமி நாவல் பாக்கத்துல எழுந்தருள் இருக்கச்சு, ஒரு நல்ல பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்த, ரொம்ப நன்னா பாட்டு பாடுறவா. இந்த பாட்டு பாடுறவா என்ன பண்ணிருக்கார், இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். இங்க மகாபெரிவால்னு சொல்லக்கூடிய பெரிய சங்கராச்சாரிய இடத்துல அவளுக்கு ரொம்ப ரொம்ப பக்தி. அந்த பக்தியான ஆகையால இவா என்ன பண்ணிருக்கா, அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த மார்கழி மாசம், அதுவும் பாருங்க இந்த சீசன் எல்லாம் நமக்கு வருது, இந்த மார்கழி சீசன்ல இந்த பாட்டெல்லாம் நிறைய பாடிட்டு இருக்கோம், பெரியவாளுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு அவ கேட்டு வந்திருக்கா. அப்போ அவர் சொல்லி அனுப்பிச்சார், நாவல் பாக்கத்துல ஏகாந்தமா ஒரு சாமி எழுந்தருள் இருக்கார், அவருடைய அனுகிரகத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு போனோம் என்று சொல்லியிருக்கார். ஆஹா அப்படியே சொல்றேன்னு சொன்னார். அவ அங்க போனா, அங்க போயிட்டு சுவாமிய சேவிச்சுட்டு எல்லாம் பண்ண, சேவிச்ச பிற்பாடு பெரிய பாடகியா இருக்கிறபடினால நான் ஒரு பாட்டு இங்க சுவாமி திருவோலக்கத்துல ஒரு பாட்டு நான் பாடி நான் இதனால தன்னியாகிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றா. சரி அப்படிதான் ஆகட்டும்னு சொல்லி சொல்ற. ஆரம்பிச்ச உடனே அந்த பாட்டு ஆரம்பிச்சேன், அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலே ஸ்ரீபாஷ் மங்கள ஸ்லோகத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தை பாட்டா பாடினேன். அது ஆரம்பிக்க செய்ய அது ஸ்லோகமா ஆரம்பிச்சு முதல்ல ஏதோ இதெல்லாம் பண்ணி ஆரம்பிக்க செய்ய சுவாமிக்கு தெரிஞ்செடுத்து இது ஸ்ரீபாஷ் மங்கள ஸ்லோகத்தை இவ பாட்டா பாடுறான்னுட்டு கொஞ்சம் இருங்கோன்னு நிறுத்த சொல்லிட்டு சொன்ன, பாருங்கோ யார் யாருக்கு எதெதுல அதிகாரம் இருக்கோ அதை தான் நம்ம செய்யணும். இது ஸ்ரீபாஷ்யம்ன்றது உபதேச பரம்பரையில வருது, இது பெண்கள்லாம் அந்த உபதேசத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல. ஆகையால நீங்க என்ன பண்ணும், உங்களுக்காக ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி இருக்கு, தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்கள்லாம் இருக்கு, அந்த ஸ்தோத்திர பாடங்கள்ல இருந்து ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்தியில இருந்து அத பாட்டா பாடினாக்கா பெருமாளுக்கு உகப்பாக இருந்துட்டு இருக்கோம். நாம செய்யக்கூடாத காரியத்தை நாம பண்றதுன்றது இருக்க அது பெருமாளுக்கு உகப்பாக இருக்காதுன்னு உடனே உத்தரக்ஷணத்துல திருத்திட்டேன். சொன்ன உடனே ஆஹா சரி எனக்கு தெரியாது, நான் இனிமே அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு தேசிக ஸ்தோத்திரத்தையும் ஒரு ஆழ்வார் பிரபந்தத்தையும் சுவாமி எதிர பாடி காண்பிச்சு அதனால ரொம்ப சந்தோஷமான. இப்படி ஆச்சாரியாளாக இருந்திருக்கிறவாளுடைய காரியம் என்னன்னு கேட்டா திருத்தி பணிகொள்ளுதல் என்பதாகவும் அதை இந்த இடத்துல விஜ்ஞாபனம் பண்ண. கண்ணன் ஆச்சாரியனாகவும் தானே அவதாரம் பண்ண, கண்ணையே நம்பி இருந்திருக்கிற அந்த கோபிமார்களை திருத்தி பணிகொள்ளுதல் என்கிற ஒரு ஆச்சாரிய லட்சணத்தையும் இங்கு பண்ணி காண்பிக்கிறார் என்று சொல்லணும். சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, வேதம் சொல்றது, ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஜலத்துல எச்சம் உமையக்கூடாது, ந விவசன ஸ்நாயாத்து துணி ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறத நாம பரிபாலனம் பண்ணணும், இது நம்மளுடைய கடமை. இது யாரானா இதை சரியா பண்ணலைன்னாக்க அதை பண்ணும்படியாக பண்ணி வைக்கணும், இது நம்மளுடைய கடமை. இத்ததான் இங்க கிருஷ்ணன் பண்றார். இங்க வேற ஒண்ணும் இல்ல. தினகர சுதா சந்நிதம் வல்லவீனாம், தினகர சுதா யமுனா தேவி சூரியனுடைய பெண், அவளுடைய சன்னதி. யமுனைக்கு இருக்கிற பாக்கியமே ஒரு பாக்கியம். என்ன, கங்கைக்கு ஏற்றம் சொல்லுகின்றோம், பெருமாளுடைய திருவடியிலேந்து அந்த உற்பத்தி ஆனதுனால அது கங்கைக்கு ஏற்றம் என்று சொல்லுகின்றோம். பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணச்சு, அவருடைய ஒரு திருவடி பிரம்மலோகத்துக்கு போகச்சு, அந்த திருவடிய பிரம்மன் தன்னுடைய கமண்டலுனால திருமஞ்சனம் புருஷசூக்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்ண, அந்த திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தம் தான் கங்கையாக பெருக்கெடுத்து ஓடுறதுன்றது சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்க, புராணங்கள்ல சொல்லிருக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த கங்கைக்கு பெருமை என்னன்னு கேட்டா பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் என்பதனால கங்கைக்கு பெருமை அப்படின்னா,
ஆனா கங்கையை காட்டிலும் யமுனைக்கு இன்னும் பெருமை அதிகமா. என்ன பெருமைன்றத சொல்றார், அதுவும் சுவாமியினுடைய ஒரு ஸ்லோகம், யதோபிதேய ஸ்லோகத்தினால பாக்க. யதங்கு யோகா ஜகதந்திரயாணாம் மந்தாகினி மன்யதமா பூவ தயாபி சம்பங்கியதமா ததாசீதே கிருஷ்ணேன சா தேன கிருதாபகாஹ. அந்த யமுனைக்கு கங்கையை காட்டிலும் ஒரு சிறப்பு என்னன்னா, கங்கைக்கு திருவடியினுடைய சம்பந்தம் மாத்திரம்தான், யமுனைக்கு கண்ணனுடைய திருமேனி முழுக்க சம்பந்தம் இருந்திருக்கிறதுனால அந்த கங்கையை காட்டிலும் சிறந்ததாக கொண்டாடப்படுகின்றது யமுனா நதி என்று சொல்லுகின்றார். தூய பெருநீர் யமுனை ஆண்டாள் மங்களாசாசனம். தூய பெருநீர், நீர் பெருநீர், தூய பெருநீர் என்று இப்படி அந்த யமுனா நதியில தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரஹாம் ஒரு புன்சிரிப்போட கூட இந்த வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் குந்தசாக்காம் அங்க குந்த விரட்சம் இருந்துதான், அந்த குந்த விரட்சத்துல எழுந்துருளானா. இப்படி எழுந்துருளின உடனே அந்த இது பார்க்கணும். இதெல்லாம் ஒரு இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம். பூரத்தாழ்வான் பிரார்த்தனை பண்றார். பாகவதத்துல சொல்லும் பொழுது கதம்போவா குந்தோ யமுனா நதி கரையில நான் கதம்ப மரமாகவோ ஒரு குந்த மரமாகவோ ஆக வேண்டும் என்று விழைகிறார் சுக மகரிஷி. அதாவது என்ன, கண்ணனுடைய திருமேனி ஸ்பர்சம், திருவடி ஸ்பர்சம், திருக்கரங்களுடைய ஸ்பர்சங்கள்லாம் படக்கூடியதாக ஒரு கதம்ப விரட்சமாகவோ இல்ல குந்த விரட்சமாகவோ நான் இருக்கணும் அப்படின்றார். ஒருபடி மேல போடுறார், ஹா ஜன்மதாசு என்று யமுனா நதி தீரத்துல இருக்கிற மணல்கள், மணல் இருக்க அந்த மணல்ல அந்த மணலாக எனக்கு ஒரு ஜென்மம் கிடைக்காது போயிட்டே அப்படின்னு சொல்ற. அந்த மணலா கணக்கு எனக்கு கிடைச்சதுன்னா அந்த பெருமாளுடைய திருவடி, கண்ணனுடைய திருவடி சம்பந்தம், கண்ணனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற கோபிமார்கள், இவாளை காட்டிலும் பரமபாகவதர்கள் யார் இருந்திருக்கா, இவாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கிற யமுனா நதியினுடைய மணல் இருக்க, அந்த மணல்ல ஒரு மணலாக எனக்கு ஒரு ஜென்மம் கிடைச்சதுன்னா அதை காட்டிலும் வேற ஒன்னும் பாக்கியம் கிடையாது என்று கூறத்தாழ்வான் அருளி செய்கின்றார். அப்படி ஆச்சாரியர்கள்லாம் அதாவது இப்படி தான் ஆகணும் ஆகணும்னு என்று பாரித்ததாக இருந்திருக்கிற ஒரு குந்தமரம், அந்த குந்த மரத்து மேல கண்ணன் ஏறி உட்காண்டிருக்கிறான். ஆஸ்திதா குந்தசாகாம் அப்படி எழுந்தொழி இருந்திருக்கிற கண்ணன் இந்த கண்ணனை பாக்குறாவா. எல்லாரும் பார்த்துட்டு கேக்குறாளாம், பா என்னுடைய கூரைய கொடுக்கணும். கூரைனாக்க புடவைகள், புடவைன்னு அர்த்தம். அதை கொடுக்கணும், இது பிரார்த்தனை பண்ற. பண்ணச்சேயே ரொம்ப சொந்தம், ஷியாம சுந்தரதே தாஸ்யா கரவாம தபோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞ நோச்சே ராஜ்ஞே ப்ருவாமஹே. இங்க மகரிஷி சொல்லுகின்ற பதங்களை பார்க்கணும். ஷியாம சுந்தர லீலாஸ்மேரஹாம், ஷியாமசுந்தர கருப்பாக இருந்திருக்க பெருமாள் கண்ணனாக நிலைமேக சியாமலனாக எழுந்தொருள் இருந்திருக்கார். ஆனா கருப்பா இருக்கிறவாள்லாம் அழகா இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இவர் கருப்பா இருந்தாலும் அழகாக இருந்திருக்கார், இவர் ஷியாமசுந்தரா அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமில்ல தர்மஜ்ஞ என்று சொல்ற, தர்மம் தெரிஞ்சவராக நீ இருந்திருக்க, ஆகையால என்ன பண்ணணும், தே தாஸ்யா கரவாம தபோதித்தம், அப்பா கண்ணா நீ என்ன சொல்றியோ அத நான் செய்யறேன், உனக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். நானு இப்போ உனக்கு உந்தனோடு யாமோ உமக்கே நாம் ஆட்சிவோம் என்று, உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம், உன்னோட சம்ஸ்லேஷன் தான் எங்களுக்கு புருஷார்த்தம், இதுதான் பிறவி பயன்னு நினைச்சிருந்து உனக்கு அடிமையாக நாங்க இருந்துருக்கோம், ஆகையால நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறதுக்கு சித்தமாக இருந்துருக்கோம்.
சுந்தரதே தாஸ்யா கரவாம தவோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ய. ஹே தர்மஜ்ய, இவ பெண்கள்லாம் நினைக்கிறாளாம் ஒரு பெண்களை இந்த குளூர்ல, வவ்வு கொட்டுற குளூர்ல இப்படி கஷ்டப்படுத்துறதுன்றது நியாயமா? இது சர்வாத்மனா நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஆகண்ட மக்னாஹ ஸ்ரீ மக்னாஹ சீதோதே வேபமானாஸ்தமப்ருவன் தேஹி வாசாம்சி. கழுத்து வரைக்கும் அந்த குளிர்ல, குளிர் ஜலத்துல அவ அப்படியே அமுந்து இருக்கா. அவ போய் கேக்குறா, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கறதான். தேஹி வாசாம்சி அப்பா, அந்த எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வஸ்திரங்களை கொடு கொடுன்னு கேக்குறாளாம். இப்படி நாங்கள்லாம் கஷ்டப்படுத்துறது, கஷ்டப்படுறதுன்றது இருக்க, இந்த கஷ்டப்படுறது இதை பார்த்துட்டு இருக்கிறதுன்றது தர்மம் இல்லை. ஒருத்தர் கஷ்டப்பட்டாள்னாக்கா அந்த கஷ்டத்தை உடனே போக்கடிக்கிறது தான் நியாயமே தவிர, ஆஹா நல்லா கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இது தர்மம் இல்ல. இந்த தர்மம் உனக்கு தெரிஞ்சவனாக இருந்துருக்க, தெரியாதவளாக இருந்தாக்கா பரவாயில்ல, இப்படி தர்மம் தெரிஞ்சவனாக இருந்துருக்கிறபடினால எங்களுடைய வஸ்திரங்களை நீ திருப்பி கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்றாளாம். ஆண்டாள் 10 பாசுரங்கள் அண்ணனிடத்துல தங்களுடைய வஸ்திரத்தை திருப்பி கொடுக்க வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதாக 10 பாசுரங்களை சாதிச்சுள்ளார். ஒழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், அழியம் செல்வன் எழுந்தான் அரவணமேல் பள்ளி கொண்டாய், ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் தொகிலை பணித்தருளாயே, அரவண மேல் பள்ளி கொண்டாய். நாங்கள்லாம் இப்படி குளிர்ல குளிச்சுட்டு இருக்கோம், நீ என்ன ஜம்முன்னு திருவணம் தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்கவனாக நீ இறந்துட்டு இருக்கியா, உடைந்து நீராடுவான். இந்த யமுனா நதியில தீர்த்தமாடுறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஓழி அழைப்பதன் முன்னம் போந்தோம், ஓழி கூவுவதற்கு முன்பாகவே வந்திருக்கோம்னா அந்த பிமால வேளையில விடைய காலையில வேளையிலேயே நான் வந்துட்டோம். செல்வன் அழியன் எழுந்தான், முடிச்சு வந்து தீர்த்தமாடிட்டு வஸ்திரத்தை உடுத்திக்கணும்னு பாக்குறோம், வஸ்திரம் காணோம். செல்வன் அழியன் வந்தான், செல்வன் யார் செல்வன்? அது சூரியனே எழுந்துட்டான் படி. அடுத்து அவனுக்கு ஒரு பெரிய செல்வம் இருந்துட்டு இருக்கான். ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக ஆதித்ய மண்டலத்துக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருக்கார். அந்த பெருமாளை தான் நாம நிச்சயம் தியானம் பண்றோம், சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணச்சே. ஆகையால தன்னுடைய மண்டலத்துக்குள்ளேயே பெருமாளையே பெற்றிருக்கிறவனாக இருந்திருக்கிற செல்வன் அவன். செல்வன் ஆழியன் எழுந்தான், சூரியன் உதிச்சுட்டான், ஆற்றவும் ஏழைமைப்பட்டோம். நாங்கள்லாம் உன்னால என்னுடைய வஸ்திரத்தை எடுத்தும் போயிட்டோம்னாக்கா எவ்வளவு அவமானமோ அவ்வளவு அவமானத்தை நாங்கள்லாம் பட்டுட்டோம், இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், இனிமே நாங்க இங்க வரவே மாட்டோம், நாங்க ஆத்திலேயே தீத்தா மாடிக்கிறோண்டாப்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்றத காட்டலாம் என்று சொல்றாங்களாம். எங்கும் வாரோம் துகிலை பணித்தருளாயே, நீ எடுத்துட்டே எங்க வஸ்திரத்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பா தயவு செஞ்சு என்று கேட்கிறாளாம். இதுவென் புகுந்ததிங்கந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய், மதுவின் துழாய் முடிமாலே மகையனே எங்கள் அமுதே, விதியின்மையால் அது மகட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல், புதிகொண்டு அரவி நடித்தாய் குறுந்திடை கூரை பணியாய். ஐயோ நீங்க என்னத்துக்குப்பா வந்து சேர்ந்த? நாங்க பூஜை பண்றது காத்தியாயினி விரதம், நான் என்னதான் இருந்தாலும் கண்ணனை தான் கணவனாக பெற வேணும் என்பதற்காக பூஜை பண்றோன்றது வேற விஷயம். ஆனா இந்த சமயத்துல எல்லாம் நீ வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை, நாங்க நினைக்கவே இல்லை. இந்த சமயத்துல நீ என்னத்துக்குப்பா வந்து சேர்ந்த? அதுவும் இந்த வழிக்கு, இந்த இடத்துல, யமுனையில இந்த கரையில நாங்க இருக்கிற இடத்துல நீங்க என்னத்துக்கு வந்த? எப்படி வந்த? எந்த வழியால வந்த? என்னோட கூட வந்ததா தெரியலையே அப்படின்னு சொன்னேன். மதிவின் துழாய் முடிமாலே மாயனே, நீ ஆச்சரியமான சக்தியை உடையவனாக நீ இருந்துருக்க,
நீ திருடாய் மலை திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டிருக்கவனாக நீ இருந்திருக்க, எங்களுக்கெல்லாம் பரமபோக்கியமாக இருந்திருக்க, எங்களமுதே விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல் அறவில் குதிகொண்டு நடித்தாய். நீ என்னெல்லாம் பண்ணன்னு கிருஷ்ணனுடைய சொல்ற. அறவுன்னா பாம்பு, பாம்பு மேல நர்த்தனம் ஆடின, குருந்திடை கூரை பணியாய். அப்ப அந்த குந்தமரத்து மேல வச்சுட்டு இருக்கிய அந்த கூரையெல்லாம் கொடுத்துருப்பா தயவு செஞ்சு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம். இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி கேட்டாக்கா அப்பவானா கொடுக்கறாளான்னு பார்த்தா அப்பவும் கொடுக்கலையாம், வாய் மூட்டு சிற்றுண்டே இருக்கிறான் பெருமாள் கண்ணன். உடனே இவ என்ன பண்றான், நோச்சே திராஜே ராஜே புருவா மகே, கண்ணா உனக்கு தர்மம் தெரியும், எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது நியாயம் இல்லை, இப்படி நீ கொடுக்காத போயிட்டேன்னா நான் நந்தகோபுரன்ட்ட சொல்லிவிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலாம். இது நந்தகோபுரனுடைய சொல்லிடுவேன்னு சொல்லச்சே அப்போ கண்ணன் சொல்றான் பயந்துண்டா மாதிரி, அப்பா நீங்கள் அம்மா நீங்க எல்லாரும் சொன்னங்களோ இல்லையோ, பவத்தியோ எதிமே தாஸ்யா மயோக்தம் வா கரிஷ்யதா அத்ராங்கத்திய ஸ்வசாம்சி ஸ்வவாசாம்சி பிரதீச்சந்து சுசிஸ்மிதாக. நீ என்ன சொல்றியோ, ஷியாமசுந்தரத்தை தாஸ்யா கரவா மதவோதிதம், உனக்கு தாஸ்யா தாசிகளாக நாங்க இருந்துட்டு நீ என்ன சொல்றியோ அதை செய்யறோம் சொன்னோம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னங்களோ இல்லையோ, அந்த சொன்னத்துக்கு நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, அது நான் அப்போ நான் உங்களுடைய வஸ்திரத்தை கொடுத்துடுறேன், நான் போய் சொல்லல, என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறேனா, அத்ராகத்திய சுவாம்சி சுவாசாம்சி பிரதி இச்சந்து சுச்சிஸ்மிதா. அத்திர ஆகத்திய இந்த குந்தமரத்துங்கிட்ட இருந்துட்டு இருக்கேன், மேல இருந்துட்டு இருக்கேன், அங்கேருந்து யமுனையிலேருந்து ஏறி கரை ஏறி இந்த மரத்துங்கிட்ட வாங்கோ, இங்க வந்தாக்கா நான் உங்களுடைய துணைகள் எல்லாத்தையும் நான் கொடுத்து விடுறேன் என்று சொல்ற. தவ்ரீளாபிஹி தாபிஹி தவ்ரீளாபி, ரொம்ப லஜ்ஜ, ஏன்னா பெண்கள் யாரும் எப்படி துணி இல்லாமல் வெளில வர முடியும், ஜலத்திலேருந்து வெல்ல முடியாது, ரொம்ப வெட்கத்தோட கூட வசனே தாபிஹி அபியர்த்தமானே, வசனே இரண்டு துணிகள், அந்த காலத்துல துணி பெண்கள்லாம் கூட புருஷால் மாதிரிதான் கீழ் வஸ்திரம் ஒண்ணு மேல் வஸ்திரம் ஒண்ணுன்னு ரெண்டா உடுத்திருந்தாலாம், இப்பதான் புடவையா ஒரே புடவையா உடுத்தின் இருக்கா, அந்த புடவையா உடுத்தின்ற விற்பாடு அப்புறமா சட்டை அணியறதுன்றது ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல ரெண்டு வஸ்திரங்கள், இந்த ரெண்டு வஸ்திரங்களையும் எல்லாத்தையுமே எடுத்து போயிட்டாரு, எதனா ஒரு துணி இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாக்க, அப்படி இல்லாதபடி ரெண்டுத்தையுமே எடுத்து போயிட்டாராம், அந்த ரெண்டு வஸ்திரங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. வசனே அபியர்த்தமானஹ, யாச்சிக்கிறவர்களாக இருந்துருக்க, அவள்லாம் பார்த்துக்கிறா கேக்குறாளாம், அத்தனை பேரும் கேக்குறா, அப்பா எங்களுடைய துணியை கொடுத்துரு, எங்களுடைய துணியை கொடுத்துரு என்று கேக்குற. இதுவன் அது ஆச்சரியமான பாசுரங்கள்லாம் ஆண்டாளுடைய அனுபவத்தை பார்க்கணும். மாமிமார்களே எல்லோம் மற்றும் இங்கு எல்லோரும் எல்லாரும் போந்தார் தூமலர் கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே சேமமேலன்றி இது சால சிக்கன நாம் இது சொன்னோம் கோமள வாயர் கொழுந்தே பொருந்திடை கூரை பணியாய். கோமள ஆயர் கொழுந்தே, ஆயர் கொழுந்தாக இருந்திருக்கவனே நீ இந்த கூரையை பணியாய், இந்த வஸ்திரத்தை நீ கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்றாரா அவர். அப்போ அபியர்த்தமான பெருமாள் என்ன பண்ற, இங்க வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. கரகமலையோஹோ அஞ்சலிம் யாச்சமான, அவ எல்லாரும் வந்தாளாம், சரி வந்திருக்கச்சு, ஒரு கையால உடம்ப மூடிண்டு இன்னொரு கையால அதை கொடுன்னு சொல்லி கேட்டாலும், கேட்டாக்க பெருமாள் என்ன பண்ணார், கண்ணன் என்ன பண்ணார், ரெண்டு கையாலையும் கை கூப்பி நீ கேளு அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ரெண்டு கையாலையும் கையை கூப்பிடணுமா,
இந்த ரெண்டு கையாலையும் கை கூப்பினாக்கா ரொம்ப லஜ்ஜையாயிடுமோ இல்லையோ, வாழ்க்கை வஸ்திரம் இல்லாத போயிடுமே அப்படின்னு சொல்லச்சே ஆண்டாள் பார்க்கறான். தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. அதோடு இல்லாத ஒரு கையால நமஸ்காரம் பண்றதுன்றது ஏகஹஸ்த பிரணாமம்ன்றது இருக்க, இது மகாபச்சாரத்துல வரும். அது இதுல வந்து இந்த சல்யூட் அடிக்கிறது, ஹலோ சொல்றது, இந்த கையால இதெல்லாம் இருக்க, இது ரொம்ப ரொம்ப தப்பா. இது இப்படி ஒரு கையால பெருமாள் பிரணாமம் பண்ணவே கூடாது, ரெண்டு கையால தான் பிரணாமம் பண்ணணும். இப்ப இவ ஒரு கையால போய் பிரணாமம் பண்ணாலுனாக்கா அது பெரிய ஒரு அபச்சாரத்துல வந்துடும். இந்த அபச்சாரம் அவளுக்கு நேரக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ரெண்டு கையால நீங்க வந்து என்ன கை கூப்பி கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த துணியை எடுத்து வந்தேன். யூயம் விவஸ்திரா எதப்போ திருதவிரதா வியகாகத ஏதத்து தது தேவஹேளனம். நீங்க துணி இல்லாமல் ஆடை இல்லாமல் குளிச்சதுன்றது இருக்க, இது பெரிய தேவஹேளனம். இப்படி பண்ணச்சே இதுக்கு பிரார்த்தனை அந்த தேவனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணணும். தப்பு பண்ணாக்க யாரிடத்துல நம்ம தப்பு பண்ணமோ, அந்த அபச்சாரப்பட்டமோ, அவளிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணி அந்த அபச்சாரத்தை கமிக்கணும்னு சொல்லணும். அப்பதான் அந்த அபச்சாரத்தினால உண்டான பாபம் நமக்கு வராது இருந்துட்டு இருக்கும். இப்ப யமுனா நதியா இருக்கிற வருண பகவான் இடத்துலயும் யமுனை இடத்துலயும் தேவஹேளனம் பண்ற மாதிரி துணி இல்லாத நீங்க குளிச்சதுனால அந்த யமுனை கரையிலேயே நீங்க கை கூப்புங்கோ. சரி, ஒரு கையால கை கூப்பிடறேன்னா ஏகஹஸ்த பிரணாமம்ன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்ப ரெண்டு கையால கை கூப்பணும். அந்த ரெண்டு கையால கூப்பிடுறது எப்படி கை கூப்பிடுறது? அதே சமயத்துல மானத்தையும் ரட்சிக்கணும். இவாள்லாம் கண்ணனுக்கு மேல்பட்ட கெட்டிக்காரர்கள்லாம், கோபிமார்கள்லாம். இவ என்ன பண்ணா, நீ அஞ்சலி பண்ணணும், கை கூப்பணும்னு சொல்லச்சே, ஆஹா அவ்வளவுதானே, ரெண்டு கையால தானே கை கூப்பணும், ரெண்டு கையும் எண்ணிதாவே இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னா, இவளது ஒரு கை பக்கத்துல இருக்கவள்து ஒரு கையாம், இது ரெண்டையும் தோழியும் நானும் தொழுதோம், இவ ரெண்டு பேரும் சேர்ந்து கை கூப்பிட்டாக்கா அது ஒரு கை கூப்பிடுறதா ஆயிடுச்சு. ஏகஹஸ்த பிரணாமம் இல்ல, ரெண்டு ஹஸ்த பிரணாமமும் ஆயிடுச்சு. ஆகையில நீ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு துகிலை பணி தருளாயே. இது ஆண்டாள் ஒரு பெண்ணாக இருக்கிறபடினால இது ஆண்டாளுடைய ஒரு சமத்காரமான ஒரு வார்த்தை இது. ஆனா அங்க பாகவதத்துல கண்ணன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி பண்ணி அவள் எல்லாம் வஸ்திரத்தை வாங்கிட்டு போனான்னு இருந்துட்டு இருக்கு. அபியட்சமான கரகமலையோஹோ அஞ்சலிம் யாச்சமான, அஞ்சலிம் அந்த கைகூப்புதலை யாச்சமானஹா அப்படின்னு சொல்ற, இவருக்கு கணக்கு காமத்தினாலே அவர்களுக்கு அவளை பரிபவம் பண்ணணும்னு இருந்தாக்க யாச்சமானஹான்ற வார்த்தையே சொல்ல மாட்டார். யாச்சிக்கிறது, யாச்சிக்கிறதுனாக்க ஐயோ இப்படி செய்ய செய்யன்னு பிரார்த்தனா பூர்வகமாக பண்றது. இது எதுக்கான பெருமாள் பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பெருமான ஆசிரியத்தவர்கள் ஏதானா தப்பு பண்ணாள்னாக்கா அந்த தப்பு பண்றவாளிடத்துல தப்பு பண்றவா மறுபடியும் அந்த க்ஷமா யாச்சனை பண்ணி அவளுக்கு அந்த தப்பு இல்லாமல் போகணும்ன்றத பண்றது இருக்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆகையால இது கட்டளையிட்டு இந்த தப்பு பண்ணிட்ட நீ இப்படி பண்ணுன்னு சொல்லலையா, ஐயோ நீங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பாப்பம் வந்து சேர்ந்துடுறது, இந்த பாப்பம் வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கேயே கை கூப்பினீங்கன்னாக்கா அந்த பாப்பம் வராது, அதுக்காக அந்த அபராத க்ஷாபனம் பண்ணிக்கோங்கோ, அதுக்காக தான் கை கூப்ப சொல்றேன்னு சொல்லி அஞ்சலிம் யாச்சகமானஹா அந்த அஞ்சலியை பிரார்த்திக்கின்றவராக இருந்துட்டு இருக்க. அப்படி கஷ்டித்து காமி ஒரு விலக்ஷணமான ஒரு காமி, மீதி காமியாக இருந்தாள்னாக்கா அவள்லாம் வேற விதமான எண்ணத்தோட இருப்பான். கண்ணனுக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. இவர் விலக்ஷணமாக மீதி காமிகளுக்கெல்லாம், ஆனா உலகத்தாருடைய எண்ணத்துல அவன் காமின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதை பத்தி இல்ல, அப்பேற்பட்ட விலக்ஷணமான காமியாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் கண்ணன் ஜயதி விளங்குகிறான் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. அத்தமான ஸ்லோகம். வாசோ ஹிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜயதி லலிதாமாஸ்தித குந்தசாகாம் கவ்ரீளாபிஸ்ததனுவசனே தாபிரப்யர்த்யமானே காமீ கஷ்சித் கரகமலயோ அஞ்சலிம் யாச்சமானஹா.
இத்யனன்ய மனசாக விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்ய வேணுரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். இதுவரைக்கும் சுவாமி தேசிகன் தன்னுடைய கிருஷ்ணானுபவத்தை 20 ஸ்லோகங்கள்னாலே அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதியாக 21வது ஸ்லோகம், இத்யானன்ய மனசா விநிர்மிதம் அனன்ய மனசா. கண்ணனை தவிர வேற எதுவுமே நினைக்கல, ஒரு பாவனா பிரகர்ஷத்தினால. எப்படிப்பட்டது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எம்பெருமான் ஒருவனையே நினைச்சுட்டு இருந்துருக்கார், அதுவும் கண்ணன் ஒருவனையே, அதுவும் யுவாவா இருந்துருக்கிற கண்ணன் தான். அப்பேற்பட்ட அவனையே நினைச்சிருக்கிற வெங்கடேஷ கவினா, அந்த வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தோடைய கவியாக இருந்துருக்கிற சுவாமி தேசிகனாலே விநிர்மிதம் ஸ்துதி, அவராலே செய்யப்பட்டதான இந்த ஸ்தோத்திரமானது. இந்த ஸ்தோத்திரத்தை பட்டன்னு யாரெல்லாம் படிக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவள்லாம் திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே. பெருமாளை சொல்லச்சு திவ்ய வேணு ரசிகம்னார். வேணு புல்லாங்குழல், பெருமாள் வச்சுருக்கிற புல்லாங்குழல் சாதாரணமான புல்லாங்குழல்ல திவ்யமான வேணு, அஸ்திரமான இது சாதாரண இது இல்லை, வேணு காரணம் திவ்யமான வேணு. அந்த வேணு கானத்தினுடைய ரசத்தை, அந்த ரசத்தை அறியறதுக்கு நம்மளாலாம் முடியுமானா நிச்சயம் முடியாது, அவர் ஒத்தராலதான் அறிய முடியும், அவர் சர்வஜராக இருந்திருக்கிறதுனால. ஆகையால ரசிகராக இருந்திருக்கிறவர் அந்த பெருமாளே தான். திவ்ய வேணு ரசிகம் யௌவத பிரியம், அந்த திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் பிரீத்தி பாத்திரமானவன். ஒத்திக்கு 2 பேருக்குன்னு இல்ல, 500,000 பேருக்கும் பிரீத்தி பாத்திரமானவன். எப்படின்னு கேட்டேன், அவாவா நினைச்சுட்டு இருக்கா, தன்னிடத்துலதான் கண்ணன் பிரீத்தி பண்றான், தன்னிடத்துலதான் கண்ணன் பிரீத்தியாக இருக்கான்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கும்படியாக நடந்து கொண்டவன். ஆகையால அந்த அந்த திருவாயிர்பாடியில இருந்துருக்கிற கண்ணனே எல்லாம் தனக்கு என்று எண்ணுகின்ற ஆயர்பாடியில இருந்துட்டு கோபியர்களுக்கெல்லாம் முகமும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற கண்ணனை கிமபி தெய்வத்தம், மீதி பாதிரி மாதிரில விலக்ஷணமான ஒரு எம்பெருமானை சமீட்சத்தை, யார் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றாளோ அனுபவிக்கிறாளோ அவளும் அப்படியே திருவாயிர்பாடியில் இருந்துருக்கிற அனுபவத்தை அவளுக்கும் வந்துடுறதான். அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய விசேஷம். மீதி ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் எதனா ஒரு பல சுருத்தி சொல்லி சொல்றோம், இங்க என்ன இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலன் என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்ட கிருஷ்ணானுபவம் இந்த ஸ்தோத்திரானுசந்தானம் பண்றவாளுக்கு நேரம் வந்துடுறது, வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இவர் மதுரை நம்மாழ்வார் அந்த திருவாய்மொழியில அந்த திவ்ய தேசங்கள்லாம் அவருக்கு சாட்சாத்காரம் பண்ணி அவர் அந்த திருவாய்மொழியை சாதிக்கச்சு மதுரை கவி ஆழ்வார் பட்டோல பண்றார். பட்டோல பண்ணச்சு நம்மாழ்வாருக்கு என்ன அனுபவம் ஏற்படுறதோ அந்த அனுபவம் பட்டோல பண்ற மதுரை கவிகளுக்கும் ஏற்பட்டு போயிடுறது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் தன்னுடைய சாட்சாத்காரத்தினால கண்ணனை அனுபவிச்சு அதனுடைய பரிவாகமா வரக்கூடிய கோபால விம்சதிய யார் யாரெல்லாம் பக்தி சிரத்தையோடு படிக்கிறாளோ அதுகள்லாம் இது அனுசந்தானம் பண்றாளோ அவ எல்லாருக்கும் அப்படியே கிருஷ்ண சாட்சாத்காரம் ஏற்பட்டு போயிடுறது. அதுவும் பிரசன்டென்ஸ்ல பிரயோகம் பண்ணிருக்கார் சமீட்சத்தைன்னு. அன்னைக்கு இருக்கிறவா மாத்திரமில்ல, என்னைக்கு இருந்தாலும் இந்த கோபால விம்சதிய யார் அனுசந்தானம் பண்றாளோ அவ மொத்த பேருக்கும் அப்படியே சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்ட மாதிரி கிருஷ்ணானுபவம் ஏற்படுறது என்று பிரார்த்தனை பண்றார். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவாக்கிலேருந்து வந்த கோபால வம்சத்திய நாமளும் அனுபவிச்சு சுவாமியோட கூட அந்த கிருஷ்ணானுபவத்தை பெற்று கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரிம்பாவாய் என்று ஆண்டாள் பாரித்தா மாதிரியாக நாம எல்லோரும் அந்த கிருஷ்ணனுடைய அனுபவத்தை பெற்று சந்தோஷிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.